விக்ரம் லேண்டர் நிலவில் தரையிறங்குவதற்கு சாதகமான சூழல் இல்லாவிட்டால் அந்த செயல்பாடு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது நிலவின் தென் துருவத்தை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட சந்திராயன் த்ரீ விண்கலத்தில் இருந்து விக்ரம் லேண்டர் வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டது இந்த நிலையில் ஏற்கனவே நிலுவை சுற்றி வரும் சந்திராயன் டூவின் ஆர்பிட்டருடன் விக்ரம் லேண்டர் தகவல் தொடர்பை ஏற்படுத்தி இருப்பதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது விக்ரம் லேண்டர் அனுப்பும் தகவல்களை சந்திராயன் டூ ஆர்பிட்டர் மூலம் பெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது முன்னதாக விக்ரம் லேண்டரில் உள்ள அதிநவீன கேமராவில் பதிவான நிலவின் புகைப்படங்களை இஸ்ரோ வெளியிட்டது நிலவில் லேண்டர் பாதுகாப்பாக தரையிறங்குவதை அந்த கேமரா கண்காணிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை மாலை ஆறு நான்கு மணிக்கு விக்ரம் லேண்டர் நிலவில் தரையிறக்கப்பட உள்ள நிலையில் ஐந்து இருபது மணியில் இருந்து அது நேரலை செய்யப்பட உள்ளது குறித்து பேசியுள்ள இஸ்ரோ விஞ்ஞானி நிலேஷ் எம் தேசாய் குறிப்பிட்ட நேரத்தில் இரண்டு மணி நேரம் முன்பு தரையிறங்குவதற்கான சாதகங்கள் ஆய்வு செய்யப்படும் என தெரிவித்துள்ளார் ஒருவேளை சாதகமான சூழல் இல்லாவிட்டால் விக்ரம் லேண்டர் நிலவில் தரையிறங்குவது ஏழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட வாய்ப்புள்ளதாக அவர் கூறியுள்ளார் இதனிடையே நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்கிய முதல் நாடு என்ற பெருமை இந்தியாவிற்கு கிடைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் இஸ்ரோ மேற்கொண்டுள்ளது